நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகர்கோயிலை சேர்ந்தவர் தான் நாகராஜன் வயது 28. இவருக்கும் சிவானி வயது 22 என்ற பெண்ணுக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்தது. கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு நாகராஜன் சாப்பிட உட்கார்ந்ததாகவும் அப்போது சிவானியின் சமையல் பிடிக்கவில்லை என்று மனைவியுடன் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாகராஜன் பணிக்கு புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகு சிவானி தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டதாகவும் வெகு நேரம் வெளியே வரவில்லை என்றும் தெரிகிறது. அதைத் தொடர்ந்து நாகராஜன் குடும்பத்தினர் சிவானி குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அவர்கள் விரைந்து வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு சிவானி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு சிவானி இறந்து விட்டதாகவும் கூறினார்கள். இது பற்றி சிவானியின் தாயார் போலீசில் கொடுத்த புகாரில் திருமணத்தின் போது வரதட்சணையாக 95 பவுன் நகை போட்டு 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்தோம். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு சிவானி கர்ப்பம் அடைந்தார். திடீரென்று கருவும் கலைந்து விட்டது. அதற்கு என் மகள்தான் காரணம் என்று நாகராஜன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி பேசி கொடுமைப்படுத்தியும் உள்ளனர். இந்நிலையில் தான் எங்கள் மகள் இறந்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசாரும் கோட்டாட்சியரும் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.